வணக்கம் இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ் இன்றைக்கி நாம் டென்த்து ஸ்டாண்டர்டுடைய போர்ஷனில் துளசிதாஸனுடைய பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம துளசிதாஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கவி பரீட்சை கோஸ்வாமி துளசிதாஸ்கோ ஹிந்தி சாகித்யகா சூரிய ககாஜாத்தாகை அதாவது கோஸ்வாமி துளசிதாஸ் ஹிந்திய சாரி ஹிந்தி இலக்கியத்தினுடைய சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உன்கா ஜென்மசன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி டூ மே ஹுவா அவருடைய பிறப்பு உன்கா ஜென்மஸ்தான் அவருடைய பிறந்த இடம் ராஜாபூர் பாந்தா ஜிலா கோ மானே மான் மான்தேகை அவருடைய ராஜாபூர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உன்கி மாதா ஹுல்சி ததா பிதா கானாம் ஆத்மாராம் துபே தா அவங்களுடைய அம்மா பேர் ஹுல்சி அவங்களுடைய அப்பா பேர் ஆத்மாராம் துபே துளசிகா பச்பன் கோர் கஷ்டோமே பீதா அவரனுடைய குழந்தை பருவம் மிகவும் கோர் கஷ்டம்னா என்ன அர்த்தம்னா ரொம்பவுமே துன்பத்தில் தான் அவர் வந்து பீதா பீதானா என்னதுன்னா ஸ்பென்ட் பண்ணார் கழித்தார் அவருடைய குழந்தை பருவத்தை கஷ்டம்னு கூட சொல்ல முடியாது கோர் கஷ்டம்னா எனது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய துயரத்தில் தான் அவர் கழித்தார் பீத்தானா கழித்தல் அப்படின்னு தான் உன்கே மாதா பிதாசே பிச்சுட்கர் அகேலை ஜீனா படா அதாவது அவங்க அம்மா அப்பாவில் அம்மா அப்பா அவங்கள்லேருந்து அவங்க அவர் வந்து செப்பரேட்டாக வந்துட்டார் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டாங்க போல் இவங்க இவரை அந்த மாதிரி அவர் அகேலா அகேலை ஜீனா படா மீன்ஸ் அவர் தனியாக தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆரம்பமே வே பீக் மாங்குகர் பீக் மாங்கர்னா எனது பிச்சை எடுத்து தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணாராமா பிச்சை எடுத்து தான் குஜரா கார்த்தேத்தே அவருடைய லைஃப்பை கழித்து கொண்டு வந்தார் அதாவது வாழ்ந்து கொண்டு வந்தார் உன்கே குருக்கா நாம் நர்ஹரிதா அவருடைய குருவனுடைய பேர் நர்ஹரி உன்கா விவாக் தீன்பந்து பாட்டக்கி புத்ரி ரத்னாவளி சே ஹுவா அவருனுடைய மேரேஜ் தீன்பந்து அப்படிங்கிற ஒரு ஒரு பா அதாவது ஒரு ஆசிரியர் பாட்டக்கே புத்திரின்னா அவருடைய மகளான ரத்னாவளி வலி ரத்னாவளி அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பெண்மணியோடு அவரனுடைய திருமணம் நடைபெற்றது உசிகே உபதேசே அதாவது அவங்க மனைவி அவருக்கு சொன்னதுனால தான் உபதேசம் மீன்ஸ் அவர் வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க மனைவி நீங்கள் வந்து ராமரனுடைய பக்தியில் ரொம்ப திளைத்திருக்கிறீங்க அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த இல்லற வாழ்க்கையை துறந்துட்டு நீங்கள் கடவுளினுடைய பக்தியில் இன்வால்வ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி சொன்னதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாரு ராமரனுடைய இதில் ஃபுல்லாக ராமருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறார் அதுதான் அந்த மீனிங் உசீ கே உபதேசே வே பகவான் பக் பகவான் கி பக்தி மே லகே லகே மீன்ஸ் அப்படியே அந்த இதில் இன்வால்வ் ஆகுறது உன் ஹோனே அயோத்தியா காசி சித்ரகூட் ஆதி நானா தீர்த்தோ கீ யாத்ரா கீ கீ அப்படின்னு முடிகிறது என்ன சென்டென்ஸ்னா பாஸ்டென்ஸ்னு அர்த்தம் அதாவது அவர் இந்த இடத்துக்குலாம் யாத்திரை மேற்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெங்க அயோத்தியாவுக்கு காசிக்கு சித்திரக்கூட்டுக்கு இந்த மாதிரி நானா தீர்த்தோக்கி யாத்ரா நானா மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டான வேரியஸான வெவ்வேறான தீர்த்த குலத்திற்கு தீ அந்த ஸ்தலத்திற்கு அவர் வந்து யாத்திரை செய்துள்ளார் லம்பே சமயத்தக் வே ராம் குன்கான் கர்த்தே ரஹே கர்த்தே ரஹேனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டென்ஸை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ லம்பே சமயத்தக்னால் நீண்ட காலம் வரை நீண்ட நேரம் வரை இவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பாராமா ராம்குன்கான்னால் ராமர்னுடைய பெருமையை பாடலாக பாடிக்கொண்டே இருந்தார் சன் சிக்ஸ்டீன் ட்வெண்ட்டி த்ரீ மே உன்கா கோலோ குவாஸ் ஹுவா கோலோ குவாஸ்னால் என்ன அர்த்தம்னா அவங்க வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்கிற இடத்துல தான் அதாவது அந்த பூலோகத்தை விட்டுட்டு மேலே இருக்கிற லோகத்தில் போய் வாசம் பண் பண்ணுகிறவர் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ராம் மானஸ் துளசிதாஸ்கி பிரசித்த ராம் மானஸை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ராம் மானஸ் துளசிதாஸினுடைய ரொம்ப ஃபேமஸான பிரசித்த அவர் லோக் பிரியத்தாக்கா சப்சே படா ஆதார் ஹை ஆதார்னா படா ஆதார் மீன்ஸ் பெரும் மதிப்பு பெற்றது மரியாதை பெற்றது எது என் யாருக்கிட்ட மக்களிடையே அந்த ராம்சரித்திர மானஸுக்கு மக்கள்கிட்டருந்து ரொம்ப ஒரு பிரியமும் சப்ஸே பட ஹை அதையும் காட்டிலும் ஒரு பெரிய ஒரு ஆதார் மீன்ஸ் மரியாதையும் உண்டு இப்போ நம்ம அந்த துளசிதாஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பதத்தினுடைய கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதம் ப்ரெசன் பிரசென்ட் நிம்னலிக்கித் பதோக்கோ படியே அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள பதம் மீன்ஸ் அந்த போயமை தியான்பூர்வக் படியே நல்லா கவனமாக படித்து தத்தா சம்பந்தித்து பிரசனோக்கி தீஜியே அதுக்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுங்க அப்படின்ட்டு ஹெட்டிங் வந்திருக்கு இந்த பத இந்த பத்துக்குரிய கொஸ்டினை நம்ம இப்போ பார்க்கலாம் அது ரெண்டு செட்டாக கேட்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு செட்டுக்குரிய கொஸ்டின் ஆன்சரை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தனுஷ்கே டூட்னே பர் குரோதித் பரசுராம்கோ சாந்த் கர்னே கேலியே ராம்கே துவாரா கஹே கயே வச்சனோக்கே ஆதார்பர் உன்கே ஸ்வபாவிக விசேஷத்தா ஏங் அதாவது ராமர் வந்து அந்த வில்லை உடைத்தவுடன் தனுஷ்கே டூட்னேப்பர் தனுஷை மீன் அந்த வில்லை உடைத்தவுடன் குரோதித் பரசுராம் கோமடைந்த பரசுராம் பரசுராமை கோ மீன்ஸ் ஐயின்னு அர்த்தம் உங்களுக்கு பரசுராமை ஷாந்த் கர்ணே கேள்வியே அமைதி செய்வதற்காக ராம்கே துவாரா ராமர் மூலமாக கஹே கயே வச்சனோகே ஆதார்பர் ராமர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதாவது ராமர் வந்து பரசுராம்கிட்ட சொன்ன வார்த்தைகள் வந்து நீங்கள் ஆதாரமாக வச்சு ஆதார்பர் அதை வந்து ஒரு பேஸாக வச்சு உன்கே சுவாவிக்கு விசேஷ ஐயங்களுக்கியே ராமரனுடைய உன்கே மீன்ஸ் இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுது ராமரை ராமர்னுடைய ஸ்வபாவ் ஸ்வபாவ் மீன்ஸ் அவருடைய இயல்பு இயல்புனுடைய அவங்க அவருடைய ஸ்வபாவனுடைய ஸ்வபாவத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னு நீங்க எழுதுங்க அப்ப அந்த இடத்துல பரசுராமன் வந்து சிவதனுஷை உடைச்சோடனே ரொம்ப கோபமாயிடுறாரு யார் உடைச்சதோ அப்படியா இப்படியான்னு ரொம்ப கோபமா பேசுறாரு அப்ப அந்த இடத்துல ராமர் வந்து எப்படி ஒரு பதில் இது கொடுக்குறாரு அப்போ அவருடைய அந்த பதிலை வச்சு அவருடைய ஸ்பெஷல் என்ன அவருடைய ஸ்வபாவத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னு எழுத சொல்கிறாங்க ராம்னே இப்போ ஆன்சர் பார்க்கலாம் கீழே உத்தர் க அதுக்குரிய ஆன்சர் பாருங்க ராம்னே பரசுராம் கோ ஷாந்து கர்ணே ஹுயே கஹா அப்போ கோமடைந்த பரசுராமை அமைதிப்படுத்துவதற்காக ராமர் சொன்னார் கஹா மீன்ஸ் சொன்னார் என்னென்னு சொல்கிறாரு இஸ் சிவ தனுஷ்கோ தோர்னேவாலா ஆப்காஹி கோயி தாஸ் ஹை இந்த சிவ தனுஷை உடைத்தவன் உங்களுடைய ஒரு அடிமை தாஸ் ஹை தாஸ் மீன்ஸ் அடிமை ஆப்காஹி கோயி தாஸ் ஐனா எனது உங்களுடைய அடிமை ஆப் முஜே ஆங்யா நீங்கள் எனக்கு ஆங்கியா மீன்ஸ் எனது ஆர்டரு கொடுங்க அதாவது ஆர்டர் மீன்ஸ் ஆணையிடுங்கள் நீங்கள் எனக்கு ஆணையிடுங்கள் மை ஆப்கி சேவா மே உபஸ்தித் ஹூ நான் உங்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக உள்ளேன் ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராம் கே வச்சனோ சே இந்த ராமரனுடைய வார்த்தைகள்னால உன் உன்கி வினைய நிடர்த்தா அவர் சத்திய பிரியத்தா ஜலக்தீகை அப்போ ராமரனுடைய இந்த வார்த்தைகள் மூலமாக அவருடைய உன் உன்கி வினை உன் வினையி வினையனா எனது அவருடைய அவருடைய வினய மீன்ஸ் பணிவு நிடர்த்தா பயமற்ற அவர் சத்திய பிரியத்தா ஜலக்தீகை அவர் சத்தியத்தின் வேலை எப்படி ஒரு நடக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா பிரைட்டாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ராம்கே வச்சன் சுன்கர் அப்போ ராமரனுடைய வார்த்தையை கேட்டவுடன் சுன்கர் பரசுராமனை கியா பிரதிகிரியாக்கி அப்போ பரசுராமன் என்ன அதுக்கு ஒரு பதில் செயல் செய்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க பரஸ் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் உத்தரில் பரசுராம்னே ராம்கி வினயபூர்ண பாதோகா உத்தர் குரோத்து பூர்க்க பூர்வக் தியா அப்போ பரசுராம் ராமரனுடைய பணிவான வார்த்தைகளுக்கு வினயபூர்ண பாத்தோகா பணிவான வார்த்தைகளுக்கு உத்தர் உத்தர் மீன்ஸ் பதில் குரோத்து பூர்வக் தியா ரொம்ப கோபமாக கொடுக்குறாரு அந்த இடத்துல உன்னோனே கஹா அவர் சொல்கிறார் தும் கைசே சேவக் ஹோ நீ எப்படி அடிமை என்கிறாய் சேவக் கஹி ஹோதாகை ஜோ சேவா கர்த்தாகை சேவக்கு சே அடிமை என்பவன் சேவைதான் செய்வான் ஜோ சத்ரு ஜெய்சா காரிய கர்த்தாகை நீ வந்து ஒரு எதிரியை போல வேலையை செய்கிறாய் வகுதோ லடாயி ஹி மோல் லேத்தாகை இந்த சண்டையினுடைய ஒரு பலனை நீ எடுப்பாய் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கோபமாக பரசுராமன் என்ன பண்ணுறாரு ராமருக்கு பதிலை சொல்கிறாரு அடுத்தது க கஷ்டினை பாருங்கள் பிரசனை பாருங்கள் லக்ஷ்மண்ணே பரசுராம்கி பிரதி கிரியாக்கா கியா உத்தர்தியா இப்போ அந்த இடத்துல யார் நிற்கிறா ராமரனுடைய தம்பியான லக்ஷ்மணனும் நிற்கிறார் அப்போ லக்ஷ்மண் பரசுராமனுடைய இந்த செயலுக்கு இந்த பதிலுக்கு என்ன பதில் தருகிறார் என்ன பதில் கொடுக்குறார் லக்ஷ்மண் லக்ஷ்மண்ணே பரசுராம்கே பட்போலே பன் பர் முஸ்குராக்கர் வியங்கிய கியா லக்ஷ்மண் என்ன பண்ணுறாரு பரசுராமனுடைய அவர் எவ்வளோ ஒரு பெரிய லெவலாக பேசியிருக்கிறாரு பட் போலே பண்ணால் என்னது ரொம்ப பெரிய லெவலாக பேசியிருக்கிறது மீது முஸ்குராக்கர் வெங்கே கியா சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணுற மாதிரி செய்கிறார் வெங்கே மீன்ஸ் கிண்டல் பண்ணுறது முஸ்குராக்கர் மீன்ஸ் சிரித்தல் சிரித்து கொண்டே கேலி கேலி செய்கிறார் கியா அவர் கஹா சிரித்து கொண்டே கேலியாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அஹோ முனி சாரி அஹோ முனி ஹம்னேதோ பஜ்பன்மே ஐசி ஐசி பகுத் சி தனுஹியாங் தோடிகை என்னன்னு சொல்கிறாரு நாங்களாம் குழந்தையில் இந்த மாதிரி நிறையா வில்லையெல்லாம் உடச்சிருக்கோம் தப்பு ஆப்னே குரோத் நகி அப்போ நீங்கள் கோமே படலை இஸ் பர்ஹி ஆப்கி இத்னி மமதா க்யோ ஹை இந்த தனுஷை உடச்சோடனே உங்களுக்கு என்ன இப்படி ஒரு ஒரு மமதா மீன்ஸ் அந்த தனுஷ் மேலே அப்படி உங்களுக்கு என்ன ஒரு பிரியம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் வந்து பரசுராமன் சொல்கிறாரு அப்போ இந்த பதத்தினுடைய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க அதுலேயே இன்னொரு செட்டும் கொடுத்துருக்குறாங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தனுஷ்கே டூ ஜானேப்பர் குரோதித் பரசுராம்கோ சாந்தி கர்னே கேலியே ராம் நே கியாக இது நம்ம முதையே பார்த்த கொஸ்டின் அதே தான் தனுஷை உடச்சோன்னே கோமான பரசுராம் பரசு கோமான பரசுராமை சாந்திப்படுத்துறதுக்காக ராமர் என்ன சொன்னார் உன் வச்சனோமே உன்கா கவுன்சா குண் ஜலக்தா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதே தான் அப்போ அதை நீங்கள் பார்க்க வேணாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராம் கே வச்சன் சுன்கர் பரசுராம்னே கஹா கியா கஹா அப்ப ராமரனுடைய வார்த்தையை கேட்டோன்னு பரசுராம் என்ன சொன்னாரு உசசே உன்கே சுபாவுக்கே பாரேமே கியா ஜான்காரி மீல் திகை அப்ப அவரு சொன்ன வார்த்தையிலிருந்து பரசுராமனுடைய சுவாவத்தை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அந்த செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆஃப் கொஸ்டின்க்கு நம்ம ஆன்சர் வேணா நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கா அந்த உத்தர் வந்து உங்களுக்கு அந்த முத சொன்னதே தான் அடுத்தது அந்த காவை பாருங்க செகண்ட் காவை பாருங்க ராம்கே வச்சன் சொன்கர் பரசுராமனே கஹா ராமனுடைய வார்த்தையை கேட்டவுடன் பரசுரா சொல்கிறார் சேவக் வகுதோ வகுஹோதாகை ஜோ சேவகோ ஜெய்சை விவஹார்கரே சேவகன் என்பவன் சேவகத்திற்குரிய செயல்களை செய்பவன் தும்னேதோ சத்ருவோ ஜெய்சே விவகார்கியாகை நீ வந்து எதிரியை நீ வந்து எதிரியை போல செயல்களை செய்துள்ளாயே ஜிஸ்னேபி சிவதனுஷ் தோடுகை ஜிஸ்னேபி சிவதனுஷ் தோடுகை வஹு சஹஸ்திர பாகுக்கே சமான் மேரா சத்ருகை அதாவது சஹஸ்திர பாகு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவர் வந்து ரொம்ப கொடூரமாக கொண்டிருப்பார் போகிறோம் யார் பரசுரம் அப்போ ஜிஸ்னேபி சிவதனுஷ் தோடேஹை யார் சிவனுடைய தனுஷை உடைக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு வந்து சஹஸ்திர பாகூக்கு ஈவலான ஒரு என்னுடைய எதிரியாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உசே சபாசே பாக இருக்கிறதோ யார் உடச்சாங்களோ அவங்க உடனே இந்த சபையை விட்டு வெளியே போயிடுங்க வரணா யஹாங் உபஸ்தித் சாரே ராஜா மாறேஜாவோகே இல்லைன்னா இங்கே இருக்கிற இங்கே ப்ரசெண்டில் இருக்கிற எல்லா ராஜையுமே ராஜாவையுமே நான் கொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு கோபமாக பரசுராமன் சொல்கிறார் அப்போ இன் வச்சனோசே அப்போ அவருடைய வார்த்தைகள்லேருந்து

கியோம் போல் போல் படே ஏன் இடையில லக்ஷ்மன் வந்து அந்த இடத்துல பேச வேண்டியதாச்சு உன்கே பரசுக்கே கதன் பர் கியா ஆபத்தீ தி பரசுராமனுடைய அந்த பேச்சு கத்தன் மீன்ஸ் அந்த கூற்று பரசுராமன் அந்த இடத்துல பேசுகிறார் பார்த்தீங்களா அதுலேருந்து கியா ஆபத்தி தீ என்ன ஒரு ஆபத்து நிகழப்போகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன லக்ஷ்மன் பீச்மே கியோம் போல் படே இடையில ஏன் அவர் பேசினார் அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பரசுராம் கே முகுசே கே பிரதி அப்பமான பூர்ண வச்சன் சுன்கர் லக்ஷ்மன் பீச்மே போல்படே பரசுராமனுடைய முகு மீன்ஸ் வாய் வாயிலிருந்து ராமனை பற்றிய அப்பமான் பூர்ண வச்சன் சுன்கர் ஒரு அவமான மாதிரி வார்த்தையை கேட்டவுடன் லக்ஷ்மன் இடையில் பேச வராரு உன்கே அப்படி பாயி ராம்கே சம்மான் கீ ரக்ஷா கர்ணித்தி அவர் எப்பொழுதுமே தன்னுடைய அண்ணனான ராமனுடைய சம்மான் கீ ரக்ஷா கர்ணித்தி அப்படின்னா என்னது அவருடைய கௌரவத்தை பாதுகாப்பவராக லக்ஷ்மன் ராமரோடு எப்போதும் இருந்தார் உன்கே பரசுராம்கே உஷ்கத்தன்பர் அவர் இந்த இது வந்து அடுத்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த செகண்ட் கொஸ்டின் என்னது அந்த காவ்லையே உன்ஹே கத்தன் பர் கியா ஆபத்தி தி பரசுராமனுடைய கூற்றுல என்ன ஒரு ஆபத்து பேச்சில் என்ன ஒரு ஆபத்து இருக்குது அதுக்குரிய ஆன்சர் தான் இது உன்ஹே கே உஸ் பர் ஆபத்தி தி ஜிஸ்மே உன்ஹோனே சிவ தனுஷ் தோண்டே கோ அப்னா பயங்கர் சத்ரு கஹாத்தா அப்போ என்ன ஆபத்து இருக்கு அவர் உன் ஹோனே மீன் பரசுராம் உன்ஹோனே ஹோனே சிவதனுஷ் தோன்னே வாழேகோ சிவனுடைய தனுசை யார் உடைக்கிறாங்களோ அது அவர் அவங்க வந்து பரசுராமனுடைய அப்படின்னா பயங்கர் சத்னனா ரொம்ப பயங்கரமான ஒரு எதிரியாக அழைக்கப்படுகிறார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா க இஸ் காவியான்ஸ்கி பாஷா கவுன்சிஹே இந்த காவியத்தினுடைய பாஷா லாங்குவேஜ் என்னது அவதி பாஷா அவதி பாஷையில் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது இஸ்மே கிஸ் கிஸ் சந்துக்கா பிரயோகு ஹுவாஹை இதில் என்னென்ன சந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதில் கொடுத்துருக்கிற சந்து என்னது சௌப்பாயி சந்து சௌப்பாயி சந்துன்னா நீங்கள் அதை சௌப்பாயி சந்துன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பதத்தில் அந்த ஃபஸ்ட்டு பதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைனை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் மாத்திரா இங்கே இருக்கும் அப்போ அதுதான் சௌப்பாயி சந்த் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் இன்னொரு சந்தும் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு தனியாக ரெண்டு லைன் இருக்கு பாருங்க அது வந்து தோஹா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சௌப்பாயி சந்தும் இருக்குது தோஹாங்கிற சந்தும் உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்குது அதான் இஸ்மே கிஸ்கிஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஸ்மே கிஸ்கிஸ் சந்துக்காக பிரயோக ஹுவாகை இதில் என்னென்ன சந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது சௌப்பாயி அவுர் தோஹா அந்த மாதிரி ரெண்டு சந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த பதத்துடைய கொஸ்டின் ஆன்சர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்